ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதில் இருந்து டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓப்பன் லுக் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஜியோஃபஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபீட்பேக் வேல்யூ ஒன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் க்ளோஸ் டு லோப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டைம் டொமின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகே வாங்க பார்க்கலாம் தி யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் இஸ் கேரக்டரைஸ்ட் பை அன் ஓப்பன் லூப் டிரான்ஸ்பர் ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் ஜிஸ் ஈக்வல் டு கே டிவைட் பை எஸ் இன்டூ எஸ் பிளஸ் டென் தி டிடர்மை கே so that the system will have a damping ratio of 0.5 for this value of k determine settling time peak overshoot and time at peak overshoot for a unit step input so அப்ப இதல்ல வந்து பாத்தீங்கன்னா k வோட வேல்யூ first find out பண்ண சொல்லிருக்காங்க okay அப்ப அந்த k-வ find out பண்றதுக்கு நாம என்ன பண்ணனும் damping ratio that is epsilon வோட வேல்யூவ 0.5 ன்னு எடுத்துக்கணும் okay அடுத்து என்ன சொல்லி இருக்காங்க settling time இந்த செட்லிங் டைமை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணும் டிஎஸ்ன்னு ரெப்ரஸென்ட் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்லிங் டைமு என்ன பர்சன்டேஜுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னு கொடுக்கல அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பர்சன்டேஜுக்கும் என்ன செட்லிங் டைம் வேல்யூ வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் தட் இஸ் டூ பர்சென்டேஜுக்கு என்ன ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்து பீக் ஓவர் ஷூட் தட் இஸ் மேக்சிமம் ஓவர் ஷூட் தான் நம்ம பீக் ஓவர் ஷூட்னு சொல்லலாம் எம்பியை கண்டுபிடிக்கணும் ஓகே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க டைம் அட் பீக் ஓவர் ஷூட் ஸோ இது என்ன அப்படின்னா டிபி தட் இஸ் பீக் டைம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ளோஸ் டு லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட பிளாக்கை ட்ரா பண்ணணும் ஸோ ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து ஜி ஆஃப் எஸ் கொடுத்துட்டாங்க ஸோ கே டிவைடட் பை எஸ் இன்ட்டு எஸ் பிளஸ் டென்னு கொடுத்துட்டாங்க ஃபீட்பேக் வேல்யூ ஒன்னு சோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் க்ளோஸ் டு லுக் பிளாக் டைக்ராம் போடணும் வந்து ஆர் இன்புட் சி ஆஃப் அவுட்புட் ஓகே புட் இந்த டைகிராம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் டிரான்ஸ் பங்கன் ஃபைண்ட் அவுட் பண்ணும் என்ன லப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அவுட் புட் டிவைட் பை லாப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அதனால நம்ம என்ன எழுதியிருக்கோம் சி ஆஃப் எஸ் பை ஆர் ஆஃப் எஸ் எடுத்திருக்கோம்

சோ இதை பைண்ட் அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம் அடுத்த சப்டிவிஷன் செட்டிலிங் டைம் பீக் டைம் பீக் ஓவர் ஷூட் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகே இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் செட்லிங் டைம் கண்டுபிடிக்கிறேன் இந்த டைம் வந்து டூ பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன் அதுக்கு ஃபார்முலா ஃபோர் டிவைடட் பை எப்சிலான் இன் ஒமேகா என் சோ இங்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 0.8 செகண்ட் னு வரும் சோ இது வந்து 2 परसेंटेज சிமிலர்லி 5 परसेंटेज சோ so, 5 परसेंटेज க்கு ஃபார்முலா 3 எப்சிலன் ஒமேகா n சோ இங்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 0.6 செகண்ட் னு வந்துருச்சு அப்போ நம்ம செட்டலிங் டைம் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பீக் ஓவர் ஷூட் இந்த பீக் ஓவர் ஷூட்ட நம்ம வந்து மேக்ஸिमम ஓவர் ஷூட் னு சொல்லலாம் இதுக்கு வந்து ஃபார்முலா

அடுத்து நான் இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பீக் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணும் ஸோ பீக் டைம்ங்கிறது என்னது பை டிவைட் பை ஒமேகா டி ஸோ ஒமேகா டிக்கு ஃபார்முலா என்ன ஒமேகா என் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எப்சிலான் ஸ்கொயர் ஒமேகா என்னோட வேல்யூ தெரியும் எப்சிலானோட வேல்யூ தெரியும் இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா பீக் டைம் நமக்கு எவ்வளோ வருது பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் டூ ஃபைவ் செகண்ட்னு வருது ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும் அதே மாதிரி கால்குலேட்டரில் சப்ஷூட் பண்ணி எப்படி ஆன்சர் எடுக்கணுங்கிறது தெரியணும் ஓகேங்களா ஸோ இதை மட்டும் நீங்க மெயினாக பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த யூனிட்ல இந்த டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷனை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக மார்க் எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்